சூச்சனா சூத்திரம் விரித்த சொல்லாமல் சூச்சனையாகவே புரிந்து கொள்ளும்படி சுருக்கி சொல்வதே சூத்திரம். ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் பாஷ்யம் உண்டு. அவைகளையெல்லாம் இன்ன இன்ன பாஷ்யம் என்று குறிப்பிட்டு சொல்வதுண்டு. வியாக்கரண பாஷ்யத்தை மட்டும் மகாபாஷ்யம் என்று சொல்வார்கள். அதனாலேயே அதனுடைய பெருமை தெரிய வருகின்றது. அந்த பாஷ்யம் மகரிஷி பதஞ்சலியால் இயற்றப்பட்டது. சிவன் கோயில்களில் வியாக்கரண தான மண்டபம் என்னும் பெயருடைய மண்டபம் ஒன்று இருப்பதுண்டு. வக்காணிக்கும் மண்டபம் என்று திரித்து சொல்வார்கள். அத்தகைய மண்டபம் திருவொற்றியூரிலும் இருக்கிறது. சோழ நாட்டில் பல கோயில்களிலும் இருக்கிறது. எதற்காக சிவன் கோயில்களில் வியாக்கரண தான மண்டபம் இருக்கிறது? ஏன் விஷ்ணு கோயிலில் இல்லை? சிவனுக்கும் பாஷைக்கும் என்ன சம்பந்தம்? பேச்சே இல்லாத தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவர் அல்லவா சிவன். நிருத்தா வசானே நடராஜ ராஜோ நநாத டக்கா நவபஞ்ச வாரம் உத்தர்த்து காம சனகாதி சித்தான் ஏத விமர்ஷே சிவசூத்திர ஜாலம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பேசாத சிவன் ஆடாமல் அசங்காமல் இருப்பார். அவரே ஒரே ஆட்டமாக ஆடுகிற போதுதான் பாஷா சாஸ்திரமே பிறந்தது. இதை மேற்படி ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நடராஜர் என்பது ஆடும் பரமேஸ்வரனுடைய பெயர். நடன், விட்டன், காயகன் என்று உல்லாச கலைக்காரர்களில் நடன் நாட்டியம் செய்பவன். அந்த நடர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா. யாரை காட்டிலும் உயர்ந்த நடனம் செய்ய முடியாதோ அவன்தான் நடராஜா, மகாநடன் என்று அவன் சொல்லப்படுகிறான். மகாகாலோ மகாநடக என்று சம்ஸ்கிருத அகராதியான அமரகோஷம் சொல்கிறது. அம்பலக்கூத்தாடுவான் என்று தமிழில் சொல்லுவார்கள். அம்பலக்கூத்தாடுவான் பட்டன் என்பது பிராமணர்களுக்கு உரிய பெயராக இருந்ததென்று சாசனங்களால் தெரிய வருகிறது. காதியில் பிராமணர்களும் இப்படி நல்ல தமிழ் பெயராக வைத்து கொண்டிருக்கிறார்கள். நிர்ணய சாகரா பிரஸ் என்று பம்பாயில் ஒரு அச்சுக்கூடம் இருக்கிறது. அதில் பழைய காலத்தில் இயற்றப்பட்ட சிறு காவியங்கள் காவியமாலா சீரீஸ் என்னும் பெயரில் வரிசையாக வெளியிடப்பட்டன. அந்த மாலையில் பிராச்சீன லேக்க மாலை என்னும் பெயருடைய சில புஸ்தகங்கள் இருக்கின்றன. பழைய காலத்து சம்ஸ்கிருத சாசனங்கள் அதில் இருக்கின்றன. அந்த சாசனங்களுக்குள் வேங்கி நாட்டு சாசனம் ஒன்று இருக்கிறது. வேங்கி நாடு என்பது கிருஷ்ணா நதிக்கும் கோதாவரி நதிக்கும் நடுவில் இருப்பது. அந்த நாட்டில் அகப்பட்ட தாமிர சாசனம் ஒன்றை அந்த புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தெலுங்கு சீமையில் அரசாட்சி செய்து வந்த கீழே சாளுக்கிய ராஜாக்களுக்கும் நம்முடைய தஞ்சாவூர் சோழ ராஜாக்களுக்கும் விவாக சம்பந்தம் இருந்தது. பிரகதீஸ்வர சுவாமி கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய புத்திர வம்சம் பௌத்தர்களோடையே முடிந்து போய்விட்டது. அவனுடைய தௌஹித்ரி பெண்வழி பேத்தி அம்மங்காதேவி வாழ்க்கைப்பட்டிருந்தது ராஜராஜ நரேந்திரன் என்ற கீழே சாளுக்கிய ராஜாவுக்குத்தான். அவர்களுடைய பிள்ளையான குலோத்துங்கன் தான் அப்புறம் சோழ நாட்டுக்கும் ராஜா ஆனது. அவன் ஆந்திர தேசத்தில் வேதாத்தியனம் விருத்தி அடைய வேண்டும் என்று எண்ணி தமிழ்நாட்டிலிருந்து 500 பிராமணர்களை கொண்டு போய் வேங்கி நாட்டில் குடியேற வைத்தான். ஆந்திர தேசத்தில் உள்ள திராவிடலு என்ற பிரிவினர் இந்த 500 பிராமணர்களுடைய வம்சஸ்தர்களே. அந்த 500 பிராமணர்களுடைய பெயர்களும் கோத்திரங்களும் அந்த சாசனத்தில் சொல்லப்படுகின்றன. இன்ன இன்ன சாஸ்திரத்தில் வல்லவர், இன்ன இன்ன காரியங்கள் செய்ய வேண்டியவர் என்பவர்களை போன்ற பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஊரில் மொத்தம் உள்ள நிலத்தில் அவர்களில் இன்னார் இன்னாருக்கு இந்த பூமி தானம் தரப்படுகிறது என்பதும் அந்த பூமியின் எல்லை முதலியவைகளும் அதில் காட்டப்படுகின்றன. சிஷ்யர்களாக வருகிறவர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லி வைக்க வேண்டும். அதற்காகவே அவர்களுக்கு நிலங்கள் மானியமாக விடப்பட்டிருக்கின்றன. ரூபாவதார வக்துகு ஏகோ பாக என்று அதில் ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதாவது ரூபாவதாரம் சொல்லுபவருக்கு ஒரு பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபாவதாரம் என்பது ஒரு வியாக்கரண சாஸ்திரம்தான்.
திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள 8000 என்ற ஊரில் இருந்த 340 மாணவர்களை கொண்ட வித்யாசாலையில் 40 பேர் ரூபாவதாரம் படித்ததாக முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் இருக்கிறது. பாண்டிச்சேரி ராஜ திரிபுவனத்தில் ராஜாதிராஜன் AH 1050 போஷித்த பாடசாலையிலும் ரூபாவதாரம் போதிக்கப்பட்டிருக்கிறது. வீர ராஜேந்திர தேவனின் AH 1067 வருஷத்திய சாசனத்திலிருந்து காஞ்சிக்கு அருகேயுள்ள திருமுக்கூடல் வித்யாசாலையில் இந்த நூல் கற்பிக்கப்பட்டதை அறிகிறோம். சித்தாந்த கௌமுதி என்று ஒரு வியாக்கரண இப்போது அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது. அடையபலம் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர்களும் 104 கிரந்தங்களை எழுதினவர்களும் சைவ கிரந்தங்களை அதிகமாக செய்தவர்களும் குவலையானந்தம் என்னும் அலங்கார சாஸ்திரத்தை எழுதினவர்களுமாகிய அப்பைய தீட்சிதர் அவர்களுடைய சிஷ்யராகிய பட்டோஜி தீட்சிதர் என்பவர் அந்த சித்தாந்த கௌமுதியை செய்தவர். அது பாணினியின் சூத்திரத்திற்கு வியாக்கியான ரூபமாக உள்ளது. அர்த்தமாத்ரா லாகவேன புத்திரோத்சவம் மன்யந்தே வையாகரணாகா என்று வியாக்கரணமானது பண்டிதர்களுக்கு தரும் பரமானந்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அரை மாத்திரை லாபம் கிடைத்தால் அது வியாக்கரண சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு நிரம்ப நாள் பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு புத்திரன் உண்டானது போல் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது இதன் அர்த்தம். ஆ என்பதை ஆ என்று நீட்டினால் அப்படி நீட்டினதற்கு பலன் சொல்ல வேண்டும், அதுவே மாத்திரை லாபம். ரத்ன சுருக்கமாகவே சூத்திரம் இருப்பதால் அதிலே சிக்கல் கூட ஏற்பட்டு மாத்திரைகள் பற்றி அபிப்பிராய பேதங்களும் உண்டாகும். அப்போது வியாக்கியானம்தான் தெளிவுபடுத்தி தந்து புத்திரோத்சவ ஆனந்தத்தை தருவது. அதற்காக வியாக்கியானம் வளவள என்று இருக்க வேண்டியதில்லை, நறுக்கு தெரித்த மாதிரி சுருக்கமாய் இருந்தும் தெளிவு பண்ண முடியும் என்பதற்கு கௌமுதி எடுத்துக்காட்டு. சூத்திரத்தில் எழுத்துக்கள் எல்லாம் மிகவும் கணக்காக இருந்தால் சித்தாந்த கௌமுதியில் வியாக்கியானமும் கணக்காக இருக்கும், வளவளப்பே கிடையாது. சூத்திரத்தில் அதிகம் இருந்தாலும் இருக்குமோ என்னவோ, இதில் இராது. அந்த கௌமுதி இப்போது பிரசித்தி அடைந்திருக்கிறது. அது சற்றேற குறைய 400 வருஷங்களுக்கு முன் செய்யப்பட்டது. இப்பொழுது அதைத்தான் சம்ஸ்கிருத வியாக்கரணம் வாசிக்கிறவர்கள் முதலில் வாசிக்கிறார்கள். இந்த வியாக்கரணத்தை செய்த பட்டோஜி தீட்சிதர் என்பவரே தத்துவ கௌஸ்துபம் என்ற ஒரு கிரந்தம் செய்து அதை குருவுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்தார். அந்த புஸ்தகத்தில் பிரம்மத்தை விட வேறுண்டென்று சொல்வது உபனிஷத்துக்களோடு ஒட்டாது என்றும் அத்வைத்தம்தான் உண்மையானது என்றும் தீர்மானம் செய்திருக்கிறார். மத்வமத கண்டனமாக மத்வமத வித்வம்சனம் என்ற கிரந்தம் ஒன்றும் அப்பைய தீட்சிதர்கள் அவர்களுடைய ஆக்ஞையின் மேல் செய்திருக்கிறார். அதெல்லாம் சித்தாந்திகளுக்குள் சண்டையை உண்டாக்குவது. எல்லா சித்தாந்திகளுக்கும் பொதுவானது வியாக்கரண வியாக்கியானம். அவர் செய்த சித்தாந்த கௌமுதிக்கு முன் சொன்ன ரூபாவதாரம் என்னும் வியாக்கரண சாஸ்திரமே பிரசித்தமாய் இருந்தது. ரூபம் என்பதற்கு இங்கே சப்தத்தின் முழு ஸ்வரூபம் என்று அர்த்தம். அவதாரம் என்றால் இறங்குதல், அதாவது வரலாறு. இந்த ரூபாவதாரத்தை பிரசிடென்சி காலேஜில் உபாத்தியாயராய் இருந்த ரங்காச்சாரியார் என்பவர் பிரசுரம் செய்தார். அந்த ரூபாவதாரத்தை சொல்லி வைக்கிறவர்களுக்கு தனியே ஒரு பாகம் ராஜ மானியங்களில் இருந்து கொடுக்கப்பட்டது என்பது முன்னே சொன்ன சாசனத்தில் இருந்து தெரிய வருகிறதால் வியாக்கரணம் எவ்வளவு முக்கியமாக நினைக்கப்பட்டு வந்தது என்றும் புரிகிறது. அந்த வேங்கி சாசனம் ஏறக்குறைய 850 வருஷங்களுக்கு முன் ஏற்பட்டது. அதில் தானம் பெற்ற ஒவ்வொரு பிராமணனுடைய பெயரும் இருக்கிறது. ஷடங்கவித் என்ற பட்டம் அந்த பிராமணர்களில் பல பேருக்கு இருக்கிறது. அவர்களுடைய பெயர்களில் பல தமிழில் இருக்கிறது. அம்பலக்கூத்தாடுவான் பட்டன், திருவரங்கமுடையான் பட்டன் என்பவை போன்ற பல பெயர்கள் அதில் வருகின்றன. ஒன்று சிவக்ஷேத்திரங்களில் கோயிலாக இருக்கப்பட்ட சிதம்பர அம்பல சம்பந்தமுடைய பெயர். இன்னொன்று வைஷ்ணவ க்ஷேத்திரங்களின் கோயிலான ஸ்ரீரங்க சம்பந்தமுடைய பேர்.
இங்கே சைவம் வைஷ்ணவம் என்று நான் சொன்னாலும் அவர்கள் எல்லோரும் ஸ்மார்த்தர்களே. சிவபக்தியும் விஷ்ணு பக்தியும் எந்த காலத்திலும் இருந்தது. அதனால்தான் சிவன் பெயரும் விஷ்ணு அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். வடதேசத்திலும் மலையாளத்திலும் இப்பொழுதும் ஸ்மார்த்தர்களே பெருமாள் கோயில்களில் பூஜை செய்கிறார்கள். திருவரங்கமுடையான் பட்டன் என்றால் வைஷ்ணவர் என்று நினைக்க வேண்டாம். திருவரங்கமுடையான் என்பதை சம்ஸ்கிருதத்தில் ரங்கசுவாமி என்போம். உடையான் என்றால் சுவாமி, ஸ்வம் என்றால் உடைமை. திருவம்பல கூத்தாடுவான் என்பது நடராஜாவுடைய தமிழ் பெயர். அவருக்கும் வியாக்கரணத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் சொல்ல வந்தேன். நிருத்தாவசானே ஸ்லோகத்தின் விஷயம் இதுதான். அவர் பெரிய கூத்து ஆடுகிறார். நாமெல்லாம் ஆட வேண்டிய கூத்தை சேர்த்து வைத்து அவர் ஆடுகிறார். அந்த நடராஜ விக்கிரகத்தின் தலையில் படர்ந்தார் போல் ஒன்று இருக்கும். அது ரெண்டு பக்கத்திலும் நீண்டு இருக்கும். அதில் சந்திரன் இருக்கும், கங்கையும் இருக்கும். அது என்ன? அதுதான் நடராஜாவுடைய ஜடாபாரம். இந்த காலத்தில் போட்டோ எடுக்கிறார்கள். அதில் ஸ்னாப்ஷாட் என்பது ஒன்று. ஒரு வஸ்து சலனத்தில் இருக்கும் போதே திடீர் என்று ஒரு அவசரத்தில் போட்டோ எடுப்பது அது ஸ்னாப்ஷாட். நடராஜா வெகு வேகமாக நர்த்தனம் பண்ணுகிறார். பண்ணி நிறுத்த போகிற சமயத்தில் ஜடாபாரம் ரெண்டு பக்கங்களிலும் நீட்டி கொண்டு இருக்கும். அந்த நிலையை அந்த காலத்து சிற்பி மனசிலே எடுத்த ஸ்னாப்ஷாட் தான் அந்த சுரூபம். நடராஜாவுடைய கையில் ஒரு உடுக்கு இருக்கிறது. அது குடுகுடு பாண்டி வைத்திருப்பதை விட பெரியது. மாரியம்மன் கோயில் பூஜாரி வைத்திருப்பதை விட சிறியது. அதற்கு டக்கா என்றும் டமருகம் என்றும் பெயர்கள் உண்டு. பாதத்தின் தாளத்தை அனுசரித்து அந்த டமருக தாளமும் இருக்கும். இதன் ஒளியைத்தான் மேலே ஸ்லோகத்தில் நனாத டக்காம் என்று சொன்னது. வாத்தியங்களில் முக்கியமானவை மூன்று வகை. அவைசர்ம வாத்தியம் டக்கா, மேளா, மேளம், கஞ்சிரா, மிருதங்கம் போல தோல் சேர்ந்த வாத்தியம். தந்திரி வாத்தியம் வீணை ஃபிடில் போல தந்தி போட்டது. வாயுரந்திர வாத்தியம் நாயனம், புல்லாங்குழல் போன்ற முதலிய துளை போட்டு காற்றை ஊதும் கருவிகள் என்பவை. இவைகளில் சர்மவாத்தியம் தண்டத்தாலோ ஹஸ்தத்தாலோ அடிக்கப்படும். அந்த வாத்தியத்தை நிறுத்தும் பொழுது சாப்பு கொடுப்பது, அதாவது சேர்ந்தார் போல சில அடிகள் அடிப்பது வழக்கம். அதுபோல நடராஜருடைய டமருகத்தில் நடனம் முடியும் காலத்தில் நிறுத்த அவசானே ஒரு சாப்பு தொனி உண்டாயிற்று. அதை பற்றித்தான் முன் சொன்ன ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. நடராஜா நிறுத்தம் செய்கிறார். சனகாதிகள், பதஞ்சலி, வியாக்ரபாத முதலியவர்கள் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மகா தபஸ்விகள் ஆகையால் அந்த நிறுத்தத்தை கண்கொண்டு பார்க்க முடிந்தது. நடராஜாவுடைய நடனத்தை ஞான நேத்திரம் உடையவர்கள்தான் பார்க்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கும் சக்தியை பகவானே அர்ஜுனனுக்கு கொடுத்தார். இதே சக்தியை வியாசர் சஞ்சயனுக்கும் கொடுத்து அவனையும் விஸ்வரூபத்தை கண்டு திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு வர்ணிக்கும்படி பண்ணினார். அந்த சுரூபத்தை அவர்களால் மட்டும் பார்க்க முடிந்தது. குருக்ஷேத்திர யுத்த பூமியில் இருந்த மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. தேவதைகளும் ரிஷிகளும் யோகிகளும் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியின் தாண்டவத்தை பார்ப்பதற்காக பல பிரயத்னம் செய்து அதற்கு வேண்டிய பார்வையை பெற்றார்கள். அந்த பார்வை திவ்ய திருஷ்டி என்று சொல்லப்படும். திவ்ய சக்ஷுஸ் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். நிஜமான கண்களை கொண்டு சனகாதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடராஜாவின் டான்ஸ் கச்சேரியில் விஷ்ணு மத்தளம் கொட்டி கொண்டிருக்கிறார். பிரம்மா தாளம் போட்டுக் கொண்டிருக்கிறார். நிருத்தம் முடிகிற சமயத்தில் டமருகத்தில் சாப்பு கிடுகிடுவென்று 14 சப்தங்களாக உதிர்ந்தது. ஸ்லோகத்தில் சொன்ன நவபஞ்சவாரம் என்றால் 9 5 சேர்ந்த 14. நனாத டக்காம் நவபஞ்சவாரம். அந்த சப்தங்களின் கணக்கு போலவே வித்தைகளின் கணக்கு 14 இருக்கின்றது. ஹிந்து மதத்துக்கு ஆதாரம் சதுர்தச வித்யா என்கிற 14 என்றால் நடராஜாவின் சாப்பும் 14 சப்தத்தையே கொடுத்தது. அந்த 14 சப்தம் சனகாதிகளை உத்தாரணம் செய்வதற்காக உண்டாயின என்கிறது ஸ்லோகம். தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் வயதில் முதிர்ந்த 4 பேர்கள் இருப்பதாக கோயிலில் பார்க்கிறோமே, அவர்தாம் சனகாதிகள். தேவாரம் திருவாசகம் மட்டுமின்றி ஆழ்வார் பாட்டிலும் பல இடங்களில் அன்றாளின் கீழிருந்து அறம் நால்வருக்கு உரைத்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த நால்வர்தாம் சனகாதிகள். அப்படி எழுந்த சப்தங்கள் சிவஸ்வரூபத்தை ஏகபோகமாக அனுபவிப்பதற்கு மார்க்கமாக இருந்தன. அந்த சப்தங்களை மாகேஸ்வர சூத்திரம் என்று வைத்து அவைகளுக்கு நந்திகேஸ்வரர் காரிகை என்கிற பாஷ்யம் எழுதினார். அப்பொழுது அங்கே இருந்தவர்களுள் பாணினி மகரிஷி என்பவர் ஒருவர். அந்த பாணினி என்பவருடைய கதை பிருஹத்கதை என்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிருஹத்கதையானது சம்ஸ்கிருதத்தின் பேச்சு மொழி கொச்சைகளான பிராகிருத பாஷைகள் ஆறில் ஒன்றாகிய பைசாச பாஷையில் குணாட்ய என்பவரால் செய்யப்பட்டது. பிருஹத்கதையின் சங்கிரகத்தை சுருக்கத்தை க்ஷேமேந்திரர் என்பவர் சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். அதை அனுசரித்து சோமதேவ பட்டர் கதாசரிக்காரம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார். அரேபிய இரவு கதைகள் அரேபியன் நைட் டேக்ஸ், ஈசாப் கதைகள் ஈசாப் ஃபேபிள்ஸ், பஞ்சதந்திர கதைகள் முதலியவைகளுக்கெல்லாம் மூலம் அதில் இருக்கிறது. தமிழிலும் பெரும் கதை என்று ஒன்று இருக்கிறது. பிருஹத்கதை என்ற வார்த்தையின் நேர் தமிழாக்கம்தான் பெரும் கதை. கதாசரித்திர சாகரத்தில் பாணினியின் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. மகத தேசத்தில் இப்பொழுது பாட்னா என்று வழங்கும் பாட்டிலி புத்திரத்தில் வர்ஷோபாத்யாயர் வர்ஷோபாத்யாயர் என்ற இருவர் இருந்தார்கள். உபவர்ஷோபாத்யாயர் இளையவர், அவர் பெண். உபகோசலை வர்ஷோபாத்யாயரிடம் வரருச்சி என்பவரும் பாணினியும் பாடம் கேட்டு வந்தார்கள். பாணினிக்கு படிப்பு வரவில்லை. அதனால் அவரை வர்ஷோபாத்யாயர் ஹிமாச்சலத்திற்கு போய் தவம் பண்ணு என்று அனுப்பிவிட்டார். அவர் அப்படியே போய் தபஸ் செய்து ஈஸ்வர கிருபையை அடைந்தார். நட்ராஜாவுடைய தாண்டவத்தை பார்க்கும் சக்தியை பெற்றார். நட்ராஜ தாண்டவத்தின் அவசான முடிகிற காலத்தில் உண்டான 14 சப்தங்களையும் கொண்டு அவற்றை 14 சூத்திரங்களாக வியாக்கரணத்துக்கு மூலமாக வைத்துக்கொண்டு அஷ்டாத்யாயியை எழுதினார். வியாக்கரண மூல நூல் இதுவே. 8 அத்தியாயம் கொண்டதாததால் அஷ்டாத்யாயி எனப்படுகிறது. அந்த 14 சூத்திரங்களையும் ஆவணியவிட்டம் பண்றவர்கள் கேட்டிருப்பார்கள். மகேஸ்வரனின் டமருவிலிருந்து உண்டானதால் அவை மாகேஸ்வர சூத்திரம் எனப்படும். மனுஷியனின் கையால் அடிக்கப்படுகிற அல்லது மீட்டப்படுகிற அல்லது ஊதப்படுகிற வாத்தியங்களிலிருந்து அக்ஷரங்கள் இல்லாத வெறும் சப்தம்தான் வருகிறது. நாத பிரம்மம் சப்த பிரம்மமுமாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனுடைய ஹஸ்த விசேஷத்தால் அந்த டமருகத்தின் சாப்புகளோ 14 விதமான அக்ஷர கோவைகளுக்காகவே ஒலித்தன. அவற்றைத்தான் ஆவணிய விட்டத்தில் கேட்கிறோம். ஆ இ உன் ருக் ஏ ஓம் ஐ ஔச் ஹெவரட் லன் ஜ்வ ண நம் ஜ பஞ்ச் க ட த வ ஜபகட தஷ் க ப ச ட த சடதௌ கபை சக்ஷஸ ஹள் இதி மாகேஸ்வராணி சூத்ராணி. ஆவணிய விட்டத்தில் இதை சொல்கிற போது வேடிக்கையாக சிரித்து கொண்டே கேட்டிருப்பீர்கள். அது எந்த விஷயத்தை சொல்கிறது என்று தெரியாமலே ஒப்பித்திருப்பீர்கள். பரமேஸ்வரன் உடுக்கை அடித்து கொண்டு கிர் கிர் என்று சுற்றி ஆடி முடித்த போது கொடுத்த சாப்புகள் தான் இவை. சலங்கை ஜல் ஜல் என்று சப்திக்கிறது. டமாரம் திமு திமு என்று அதிர்கிறது. மேளத்தில் டம் டம் என்று ஓசை வருகிறது என்கிறோம் அல்லவா. வாஸ்தவத்தில் இதே சப்தங்களா அவற்றில் இருந்து வருகின்றன. ஆனாலும் கிட்டத்தட்ட வருவதால் தான் இப்படி சொல்கிறோம். பிபி என்று நாயனம் ஊதினதாக சொல்வோமே ஒழிய பிபி என்று தவில் வாசித்தான் என்போமா? டம் டம் என்று தவில் வாசித்ததாக சொல்வோமே அழிய டம் டம் என்று நாயனம் ஊதியதாக சொல்வோமா? அடிக்கிற வாத்தியங்களுக்குள்ளேயே மேளத்தை டம் டம் என்றும் மிருதங்கத்தை திம் தம் என்றும் சொல்கிறோம். ஊதுகிற வாத்தியங்களுக்குள்ளேயே நாயனத்தை பிபி என்றால் சங்கை பூம் பூம் என்று ஊதினான் என்றுதான் சொல்கிறோம். வீணை மாதிரி மீட்டுகளை டொயங் டொயங் என்கிறோம். அது ஆகையால் எல்லா வாத்தியங்களிலுமே ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள் வராவிட்டாலும் அக்ஷரம் மாதிரியான ஒலி வருகிறது என்றே ஆகிறது. மனிதர்கள் வாசிக்கிற வாத்தியங்களிலேயே இப்படி என்றால் சாக்ஷாத் நட்ராஜா பஞ்சகிருத்தியம் செய்யும் பரமேஸ்வரன் அடிக்கிற உடுக்கிலே ஏன் ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள் வராது? இப்படி 14 எழுத்து கூட்டங்கள் வந்தன. இந்த எழுத்துக்களை பாணினி எப்படி உபயோகப்படுத்தி கொண்டார்? எழுத்துக்களை சேர்த்து சொல்ல ஒரு சுருக்கமான சமிக்ஞையை
இந்த சூத்திரங்களிலிருந்து பாணினி ஏற்படுத்தி கொண்டார். பதினான்கு சூத்திரங்களில் ஒன்றின் முதல் எழுத்தையும் மற்றொன்றின் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொன்னால் நடுவில் இருக்கிற எல்லா எழுத்தையும் அது குறிக்கும் என்று பணிவிட்டார். உதாரணமாக ஹயவரட் என்பதில் முதல் எழுத்தான ஹாவையும் ஹல் என்பதில் முதல் முடிவான இல்லையும் சேர்த்தால் ஹல் என்கிறது என்றாகிறது. அது இடையில் உள்ள மெய்யெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். இப்படியே அ இ உன் ஆரம்பமான அவை அவுச் முடிவான இச்சுடன் சேர்த்த அச் என்பது உயிரெழுத்துக்களை குறிக்கும். பதினாலு கோவைகளுக்கும் முதல் எழுத்தாகிய அவையும் கடைசி எழுத்தாகிய இல்லையும் சேர்த்து அல் என்றால் அது அத்தனை எழுத்தையுமே சேர்த்து குறிக்கும். அலோந்தியஸ்ய என்பது அஷ்டாத்தியாயத்தில் ஒரு சூத்திரம். அல் என்றாலே எழுத்து என்று அர்த்தம் வந்துவிட்டது. எல்லா பாஷைகளுக்குமே அகாரம் ஆதியாய் இருக்கிறது. உருது பாஷையில் அலீஃப் என்பது முதல் எழுத்து. கிரீக்கில் ஆல்பா என்பது முதல் எழுத்து. இந்த ரெண்டு எழுத்துக்களையும் குறிக்கும் எழுத்துக்களை எல்லாம் குறிக்கும் அல் என்பதிலிருந்துதான் வந்தது. லோகம் பூராவும் வைதீக மதம் இருந்ததற்கு இதுவும் ஒரு அடையாளம். இவ்வாறு வியாக்கரணத்திற்கு மூல காரணமாய் இருந்தது நடராஜாவினுடைய டமருகத்தில் இருந்து உண்டாகிய மாகேஸ்வர சூத்திரங்கள் என்று தெரிகிறது. லோகத்தில் சப்த சாஸ்திரங்களை ஏற்படுத்தியதற்கு காரணமாக இருந்தவர் பரமேஸ்வரர் ஆகையினால்தான் சிவன் கோவிலில் வியாக்கரணதான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெருமாள் கோவிலில் இல்லை. நடராஜாவுக்கு அருகில் பதஞ்சலி வியாக்ரபாதர் என்னும் இருவர் இருக்கிறார்கள். எந்த கோவிலிலும் அவர்களுடைய பிம்பங்களை நடராஜாவினுடைய பிம்பத்துக்கு பக்கத்தில் பார்க்கலாம். சீர்காழிக்கு அருகில் ஒரு க்ஷேத்திரத்திற்கு போயிருந்தேன். அங்கே கோவிலில் நடராஜாவுக்கு பக்கத்தில் பதஞ்சலி வியாக்ரபாதர் இவர்களுடைய உருவங்களுக்கு கீழே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. எழுதுகிறவன் நன்றாக தெரிந்து கொள்ளாமையால் பதஞ்சலி என்னும் பெயரை பதம் சொல்லி என்று எழுதியிருந்தான். அந்த பெயரும் அவருக்கு பொருந்தியதை நினைத்து அறியாமையிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது என்று சந்தோஷமடைந்தேன். பதஞ்சொல்லி என்பது வியாக்கரணத்திற்கே ஒரு பெயர். பத வாக்கிய பிரமாண என்கிற போது பதம் என்பதற்கு வியாக்கரணம் என்பதுதான் அர்த்தம். ஆகவே பதம் சொல்லி என்பதற்கு வியாக்கரணம் சொன்னவர் என்று அர்த்தமாகிறது. பதஞ்சலி வியாக்கரண பாஷ்யம் செய்தவர் என்பதை முன்பே சொன்னேன் அல்லவா. பதம் சொல்லி என்று தப்பாக எழுதினதே பதஞ்சலிக்கு பொருத்தமாய் இருந்ததை பார்த்தபோது இன்னொன்று நினைவு வந்தது. சம்ஸ்கிருதத்தில் குணாட்சர நியாயம் என்று ஒன்று சொல்வார்கள். குணம் என்றால் செல்லு முதலான பூச்சிக்கு பெயர். அது மரத்தையோ ஏட்டு சுவடியையோ அரித்து கொண்டே இருக்கும் போயிருக்கும். சில சமயங்களில் இப்படி அரித்திருப்பதே எழுத்துக்களை பொறித்த மாதிரி இருக்கும். பூச்சி பாட்டுக்கு அரித்தது அக்ஷரங்களின் வடிவத்தில் அமைந்துவிடும். செல்லு பூச்சி உத்தேசிக்காமலே இப்படி ஏற்பட்டு விடுவதுண்டு. இம்மாதிரி உத்தேசிக்காமல் ஏதோ ஒன்றை பண்ணி அதிலும் ஒரு அர்த்தம் ஏற்பட்டு விடுவதை குண அக்ஷர நியாயம் என்பார்கள். பதஞ்சலி பதம் சொல்லியானதும் குணாட்சர நியாயம்தான் என்று தோன்றியது. இது இருக்கட்டும். தஞ்சாவூர் ராஜ்யத்தில் 400 வருஷங்களுக்கு முன் நாயக்க வம்சத்தை சேர்ந்த ரகுநாத நாயக்கர் ஆண்டபோது ஏற்பட்ட சாகித்ய ரத்னாகரம் என்கிற காவியத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அதை எழுதிய யஜ்ஞ நாராயண தீட்சிதர் பெரிய சிவபக்தர். அவர் அதிலே ஓரிடத்தில் சொல்லியுள்ள ஈஸ்வர ஸ்தோத்திரம் ஒன்றிலும் வியாக்கரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதோ பாணி நினாததோ அக்ஷர சமாம்னா யோபதே சேனஸ்யஹ சப்தானாம் அனுசாச நாண்யகலேஹ சாஸ்திரேன சூத்ராத்மனா பாஷ்யம் தஸ்ய ச பாதஹம்சகரவைஹி ப்ரௌடாசயம் தம் குரும் சப்தார்த்த பிரதிபத்தி ஹேதும் அனிஷம் சந்திராவதம்சம் பஜே. சாகித்ய ரத்னாகர காவியம் 124. இந்த ஸ்லோகத்தில் வரும் அக்ஷர சமாம்நாயம் என்பது வியாக்கரணத்திற்கு பெயர். அக்ஷரங்களை கூட்டமாக சேர்த்து வைத்த இடம் என்று அர்த்தம். ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று வேதம், அவருடைய கை காற்று அக்ஷர வேதம், அதாவது மாகேஸ்வர சூத்திரம். சப்தானுசாசனம் என்பதும் அதன் பெயர்.
பாணினி நாதத என்பதற்கு பாணிகளின் பாணிகளால் கைகளால் சப்தம் பண்ணினாய் என்றும், பாணினிக்கு சப்தம் ஏற்பட்டது என்றும் சிலேடையாக ரெண்டு அர்த்தங்கள் உண்டாகின்றன. அதாவது ஈஸ்வரன் கையிலிருந்து உண்டான சப்தத்தை வைத்துக்கொண்டு பாணினி வியாக்கரணம் பண்ணினார் என்னும் கருத்து இதில் குறிக்கப்படுகிறது. நீ கையாட்டியதால் வியாக்கரண சூத்திரங்கள் ஏற்பட்டன, காலை ஆட்டியதால் அதுக்கு பாஷ்யத்தை உண்டு பண்ணினாய் என்று ஸ்லோகம் சொல்கிறது. மகாபாஷ்யத்தை செய்த பதஞ்சலி ஆதிசேஷாவதாரம். ஆதிசேஷன் பரமேஸ்வரன் காலில் பாதரசமாக இருக்கிறார். இதை நினைத்துதான் காலாட்டி பாஷ்யத்தை உண்டு பண்ணினார் என்று கவி சொன்னது. சப்தமும் அர்த்தமும் உன்னாலேயே ஏற்பட்டது என்று அவர் முடிக்கிறார். வியாக்கரணத்திற்கு இப்படி பல காரணங்களால் பரமேஸ்வரன் மூல புருஷனாய் இருப்பதால் அவருடைய கோயிலில் வியாக்கரண தான மண்டபங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிந்து கொண்டேன்.